வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் கோடைக்கால குறிப்புகள் பகுதியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சந்திக்கின்ற நீர் சுருக்கு பிரச்சனை. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. வயிறு வலி, யூரின் போகிற இடத்துல வலி, இந்த மாதிரியான பெரிய உபாதைகளை தரக்கூடிய பிரச்சனை இந்த நீர் சுருக்கு பிரச்சனை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, போதிய அளவுக்கு நாம் தண்ணீர் குடிக்காதது. ஒரு சிலர் தண்ணீர் குடித்தாலும் கூட அவங்களுக்கு இந்த நீர் சுருக்கு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உடல் நார்மலாகவே உஷ்ணமாக இருக்கக்கூடிய உடலாக இருக்கும். அந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த நீர் சுருக்கு பிரச்சனை அப்படின்றது வரலாம். அதோடு இல்லாமல் பொதுவாகவே வெயில் காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னா நாம் நம்மளுடைய உணவு முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். எப்போவுமே இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சில சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். அதாவது தயிர் சாதம், மோர் சாதம், பழையது, அதாவது நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பூசணிக்காய், சுரைக்காய், புடலங்காய், சௌ சௌ, இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை நாம் உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வராது. அடிக்கடி இந்த காஃபி டீக்கு பதில் நாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இல்லைன்னா வீட்லேயே தயார் செய்கிற தக்காளி ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம். இதுக்கெல்லாம் மீறி நாம் குடிக்கின்ற குடிநீர் அப்படின்றது நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய குடிநீராக இருக்கணும். இப்போது இருக்கிற குடிநீர் அப்படின்றது நாம் கேன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது. கேன் வாட்டர் அப்படின்றது ஒரு இனிப்பு சுவை தரக்கூடியதாக இருக்கும். அந்த இனிப்பு சுவை வந்து ஒரு சில ரசாயனம் கலக்கும் பொழுது தான் நமக்கு வருது. அந்த தண்ணீரும் கூட உடலுக்கு கெடுதல் அப்படின்றது மருத்துவர்களின் அறிவுரை. இப்போது அந்த தண்ணீருக்கு பதில் நாம் நம்மளுடைய போர் வாட்டரோ அல்லது கார்பரேஷன் வாட்டரோ இந்த மாதிரி தண்ணீரை நாம் பயன்படுத்தும் பொழுது அதையே நாம் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தலாம். கொதிக்க வச்சு, ஆற வச்சு, அதற்கு பிறகு அந்த குடிநீரை நாம் பயன்படுத்தலாம். அந்த குடிநீரை அப்படியே நாம் பயன்படுத்தாமல், நான் சொன்ன மாதிரி கொதிக்க வச்சு, ஆற வச்சு, அதற்கு பிறகு நாம் குடிக்கிறோம் இல்லையா, அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியில் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வெட்டிவேர் நல்லா உருண்டை பண்ணிக்கங்க. அதனோட கூட 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 2 மிளகு, இதை வச்சு மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டிட்டு அந்த மூட்டையை உங்களுடைய கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த குடிநீரை நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் குறையும், உடல் புத்துணர்ச்சி ஆகும், உடலில் இருக்கின்ற தேவையற்ற நீர் அப்படின்றது வெளியேறிடும், உங்களுக்கு தேவையான நீர் தக்க வைக்கப்படும். அதோடு இல்லாமல் அதில் இருக்கிற அந்த வாசனை உங்களுக்கு தண்ணீரை வந்து இன்னும் கூட ஒரு கிளாஸ் அதிகமாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை தூண்டும். இந்த மாதிரி நீங்கள் இந்த வெயில் சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நீர் சுருக்கு மட்டும் கிடையாது, கோடைக்கால வியாதிகள் எதுவுமே உங்களை அண்டாது அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப உகந்த ஒரு குடிநீரும் கூட. ஏன்னா குழந்தைகளுக்கு வியாதிகள் வந்தால் சொல்ல தெரியாது. அதனால் இந்த குடிநீரை அவங்களுக்கு நாள் முழுக்க கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில். இதை வந்து குழந்தைகள் மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது, பெரியவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இந்த குறிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் உங்களோட ஹெல்த்தில் கிடைக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.